ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்நம்ம சமையலில் சிக்கன் 65 எப்படி பண்ணலான்னு பார்ப்போங்க. நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 kg சிக்கன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறேங்க சிக்கனை. இப்போ இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் முதல்ல சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் காண்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், சாதாரணமாக நம்ம வீட்டில் அரைக்கிறோம்னா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அது. அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். எல்லாமே 1/2 டீஸ்பூன் தாங்க போடுறேன். அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இது வந்து 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் போதுங்க, ரொம்ப போட வேண்டாம். ரொம்ப போட்டால் அப்புறம் பஜ்ஜி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். அப்புறம் 1/2 மூடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சிடலாம். வினிகர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து இதில் எலுமிச்சம்பழம் போட்டுக்கிறேன். சில பேர் தயிர் கூட சேர்த்துக்குவாங்க, அப்படின்னா அது வந்து ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். 1 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையும் ஊற்றுறோம்னா அப்படின்னா தான் மசாலா வந்து நல்லா சிக்கனோட நல்லா பைண்ட் ஆகும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மசாலா வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து 1 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிண்டி ஊற வச்சுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு 1/2 மணி நேரமாவது இது நல்லா ஊறிடட்டும். ஊறினா தான் நல்லா உள்ள மசாலாலாம் நல்லா போய் சாரும், சிக்கனும் நல்லா சாஃப்டாக வரும் நம்ம பொரிச்சதுக்கப்புறம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 பீஸாக எடுத்து போட்டுருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுங்க 1 ஸ்பூன் போட்டால் போதும், அதுக்கு மேலே போட வேண்டாம். முட்டை போட்டிருக்கிறதுனால அது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப போட்டோம்னா அந்த கோட்டிங் வந்து ரொம்ப திக்காகி உள்ளுக்குள்ளே வேகாமல் மசாலா அப்படியே இருக்கும். இது நல்லா வெந்திருக்கும் மசாலா. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.